ஜோதிட ரகசியம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் கிருத்திகா பிரபாகரன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த உங்களாலேயே அடைய முடியும். அதாவது நீங்க நினைச்சா போதும், உங்களால அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். அது எதுவா இருந்தாலும் சரி, அது பணமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஆசைகளா இருந்தாலும் அதை உங்களால நீங்களே நிச்சயமா ஈர்க்க முடியும். அதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சேனல்ல கூட போட்டிருப்பேன், அதாவது ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன். உங்க எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குது, அதாவது உங்க எண்ணங்கள் வரும்போது உங்களுக்கு உணர்வுகள் ஏற்படுது. அது வந்து நல்ல சந்தோஷமான உணர்வுகளா இருக்கட்டும், கவலையான உணர்வுகளா இருக்கட்டும், இந்த உணர்வுகள் உங்க உடம்புல இருந்து வைப்ரேஷனா வெளியே வர்றதுனால அந்த ஒரு விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. அதாவது நீங்க எந்த உணர்வுகளை வெளியே கொடுக்குறீங்களோ இந்த உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இன்னைக்கு உங்க உணர்வுகளை உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்துல கொடுக்க போற ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 333 மெத்தட். அதாவது 333, 333. நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அத ஒரே எழுத்து, அதாவது ஒரே சென்டென்ஸா எழுத போறீங்க. புரியுதுங்களா? இப்ப எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த வீடை அடையணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் என் மனதிற்கு பிடித்த சொந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதணும். இப்ப பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் செல்வ செழிப்போடு வாழ்கிறேன் அப்படின்னு எழுதணும். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு, அதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது கடன் அப்படின்ற பிரச்சனைய பத்தி நீங்க பேசினீங்கன்னா கடன் அதிகரிக்கும், அதனால வருமானத்தை பத்தி தான் நீங்க எழுதணும். எனக்கு லட்ச லட்சமாக வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி உங்களுக்குள்ள இப்ப ஏதாவது உங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கு, நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நானும் என் கணவரும் சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்கிறோம், பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதணும். அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க எழுதணும். 33 தடவை எழுதணும், 3 நாளைக்கு. இத வந்து எந்த நேரத்துல எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அந்த டைம்ல எழுதுங்க. இத வந்து காலையில எழுதலாம், மத்தியானம், நைட்டு, எந்த டைம் வேணாலும் எழுதலாம். ஆனா நீங்க ஒரு தடவை இப்ப உட்காந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 33 தடவை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு நீங்க எழுதுக்கணும். இந்த மாதிரி 3 தடவை 3 நாளைக்கு நீங்க எழுதணும். புரியுதுங்களா? அது 33 தடவை, ஒரு நாளைக்கு 33 தடவை, 3 நாளைக்கு நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எழுதின விஷயம் உங்களை தேடி வரும். என்ன காரணம் அப்படின்னா, 33 தடவை அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வை நீங்க உங்களுக்கு தெரியாமையே வெளியே கொடுக்குறீங்க. இந்த உணர்வுகள் என்ன பண்ணு தெரியுமா, ஒரு எனர்ஜி சர்க்குலேஷன் மாதிரி, ஒரு எனர்ஜி மாதிரி ஒரு வட்டமா ஃபார்ம் ஆகி இந்த பூமிக்கு போறதுனால அந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதை அடையக்கூடிய வாய்ப்பு பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த 33 இந்த 333 மெத்தடை எழுதி நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு. அதுல வந்து ஒருத்தவங்களோட கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அம்மாக்கு 2 பசங்க, அதுல மூத்த பையனுக்கு வந்து திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 33 தடவை என் மகனுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கிறது அப்படின்னு எழுதினாங்க 3 நாளைக்கு. உண்மையாவே இது எழுதி முடிச்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த பையனுக்கு நல்ல வரன் அமைஞ்சது. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 33 தடவை ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, என் மனதிற்கு பிடித்த நல்ல வேலையில் மாதம் ₹50,000 சம்பாதிக்கிறேன், பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. உண்மையாவே அவங்க ஆசைப்பட்ட வேலை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒருத்தவங்களுக்கு அது மாதிரி நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்களும் எழுதினாங்க, எனக்கு நல்ல முறையில் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறது, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு. உண்மையாவே அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தது 1 வருஷம் கழிச்சு. அந்த அவங்க எழுதின அந்த மாதமே அவங்க வந்து நல்லபடியா கருவுற்றாங்க. அதாவது நீங்க எந்த எண்ணத்தோட ஒரு விஷயத்தை அணுகிறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த 333 மெத்தட் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க எழுதுங்க, உங்க எண்ணங்களாலேயே உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா?
நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் கூட பேசணும் அப்படின்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோடய ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.